அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய அஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி ஆகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவான் ஆகும். கன்னி ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கன்னிராசியாகும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதமானது உங்களது ராசியாதிபதியான புத பகவான் உங்களது 4 இடத்தில் தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவானுடன் சேர்ந்து வலிமையாக இருப்பதும், ஒளி கிரகமான சூரிய பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும், உங்களது 7 இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று மிக வலிமையுடன் அமர்ந்திருப்பதும், உங்களது முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணிப்பதும் என்று பல நல்ல கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக செயல்படுவதினால் நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் காணக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். மன ரீதியாக இருந்த குழப்பங்கள், சில தேவையற்ற விரக்தியான எண்ணங்கள், சில வீண் பய உணர்வு சார்ந்த சில சிக்கல்கள் இந்த மாதம் நிவர்த்தியாகி எதிலும் தெளிவுடன் ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும், எந்தவித தொழில் ரீதியான முயற்சிகளாகட்டும் அதில் காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் இந்த மாதம் மிகுதியாக உண்டு. அதனால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும். வெற்றிகரமாக பல முக்கிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது தனாதிபதியும் உங்களது பாக்கியாதிபதியுமான சுக்கர பகவான் உங்களது 4 இடமான சுகம் வாகனம் வீட்டு ஸ்தானத்தில் மிக வலிமையுடன் உங்களது ராசியாதிபதியுடன் சேர்ந்திருப்பது நல்லதொரு அமைப்பாகும். அதனால் பொருளாதார ரீதியாக இருந்த சில ஏற்றத்தாழ்வுகள், சில பற்றாக்குறைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். தவிர்க்கவே முடியாத சில கடன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த மாதம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பம் ரீதியாக இருந்து வந்த சில பொருளாதார நெருக்கடிகள் இந்த மாதம் தீர்வாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் உயர்வுகளும் காணக்கூடிய அற்புதமான பலன்கள் ஏற்படும். கல்வி கற்கின்ற கன்னிராசிக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இந்த மாதம் தெளிவும் தைரியமும் மேலோங்கும். கல்வியில் அக்கறையும் ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் மாணவ மாணவியர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது 3 இடமான முயற்சி ஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்களது பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 7 பார்வையாக உங்களது முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும், ஒளி கிரகமான சூரிய பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தில் வலிமையாக அமர்ந்திருப்பதினால் பெரிய மனிதர்கள், அரசியல் சார்ந்த தொடர்புடைய நபர்கள் அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய கரிசனமான பார்வைகளும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு பெரிய மனிதருடைய ஆதரவின் மூலமாக நல்ல தொழில் வாய்ப்புகள் கிட்டக்கூடிய யோக பலன்கள் உண்டாகும். இந்த மாதம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான பலன்களை சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது 4 இடமான வாகனம் தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை தாய்ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களது 7 இடத்தில் வலிமையாக இருப்பதும், தாய்ஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான புத பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் சிறப்பம்சமாகும். அதனால் இந்த மாதம் தாயாருடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அகலும். தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். சில கன்னிராசிக்காரர்கள் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மேலோங்கும். சிலருக்கு திடீரென்று வெளியூர் அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சூழல்கள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். உங்களது 5 இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சற்று வலிமையாக இருந்தாலும் இந்த மாதம் பூர்வீகம் சார்ந்த வகையில் நல்ல சிறப்பான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த சில வில்லங்கங்கள் இந்த மாதம் தீர்வாகும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மேல்படும். குறிப்பாக ஆண் தெய்வங்களை குலதெய்வங்களாக வழிபாடு செய்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் கிட்டக்கூடிய யோக பலன்கள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். கன்னிராசிக்காருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாத தொடக்கத்தில் காதல் மிக சுமாராக பயணிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சிறு சிறு வாக்குவாதங்களும் சிறு சிறு அன்பு சண்டைகளும் அவ்வப்போது ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை வார்த்தையில் சற்று தெளிவுடன் பேசுவது அவசியமாகும். மாதத்தின் பிற்பகுதியில் கூடல் சரியாகி ஊடல் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். உங்களது 7 இடமான கலத்தரஸ்தானாதிபதி வலிமை பெற்று இருப்பது இந்த மாதம் நல்ல சிறப்பாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் இந்த மாதம் தீர்வாகி ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும். குடும்பத்தின் உயர்வு சார்ந்து நீங்கள்
இருவரும் எடுக்கின்ற நல்ல முயற்சிகளுக்கு நிறைவான பலன்கள் கிட்டும் என்று குறிப்பிடலாம். கூட்டுத் தொழில் செய்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு கூட்டுத் தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்கள், சில பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்வாகி கூட்டுத் தொழிலில் தனலாபங்களும் விருத்திகளும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையாருடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் இந்த மாதம் தீர்வாகி தந்தை தருகின்ற சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி நான்காம் இடத்தில் வலிமையாக இருந்து உங்களது தனாதிபதியான சுக்கர பகவானுடன் சேர்ந்து சமசப்தம பார்வையாக உங்களது தொழில்ஸ்தானத்தை பார்ப்பது இந்த மாதம் மிக மிக சிறப்பான பலன்கள் என்று குறிப்பிடலாம். அதனால் தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள், சில குறுக்கீடுகள், பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில மூன்றாம் நபரால் ஏற்பட்ட சில தொந்தரவுகள் இந்த மாதம் அகன்று தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் காணக்கூடிய அற்புதமான பலன்கள் ஏற்படும். மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். சில குழப்பகரமான செயல்கள் தொழில் ரீதியாக நீங்கி நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் மிக சிறப்பான பலன்கள் ஏற்படும். கடந்த இரண்டொரு மாதங்களாக இருந்த தொழில் ரீதியான மந்தப்போக்குகள் இந்த மாதம் விலகி தொழிலில் ஏற்றத்தையும் உயர்வையும் காணக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிகழும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுயத்தொழில் ரீதியாக நல்ல ஆர்டர்களும் அதன் மூலமாக தனலாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில தவறிப்போன ஆர்டர்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பொருளாதாரத்தில் விருத்தி செய்யக்கூடிய நல்ல லாபங்கள் இந்த மாதம் நிகழும். தொழிலின் மீது இருந்த வெறுப்புணர்வுகள் நீங்கி தொழிலில் மேலான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு மனரீதியாக இருந்த குழப்பங்கள், வீண் சஞ்சலங்கள் அகலும். தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சில மறைமுக எதிரியாளர்கள், போட்டியாளர்களால் அரசு துறையில் பணிபுரிகிறவர்களுக்கு இருந்த சிக்கல்கள் இந்த மாதம் நீங்கும். விரும்பிய இடத்தில் இடமாறுதலுக்கான முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், மேலதிகாரிகளுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தொழில் ரீதியாக ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டொரு மாதங்களாக இருந்த மனரீதியான இறுக்கங்கள் இந்த மாதம் தளரும். தொழிலில் ஒரு நம்பிக்கையும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் இருந்த நெடுநாளைய குழப்பங்கள் அகலும். தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் உயர்வுகளும் காணக்கூடிய அற்புதமான பலன்கள் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகிறவர்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் மிக சிறப்பான நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சிகளும் தொழில் ரீதியான நல்ல உயர்வுகளும் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய அற்புதமான பலன்கள் ஏற்படும். மனரீதியாக இருந்த சில நெடுநாளிய குழப்பங்களுக்கு இந்த மாதம் தீர்வுகள் ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த நோய் பாதிப்புகள் இந்த மாதம் அகன்று உடல் ரீதியாக தெம்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு அவசியம் திங்கட்கிழமை அன்று 7 மணி முதல் 8 மணிக்குள் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.